हाय फ्रेंड्स, वेलकम टू एंजल्स किंग किचन। நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட்டான பாயாசம். பலாப்பழத்தை வச்சு ஒரு பாயாசம் எப்படி செய்யலாம்னு பாப்போம் வாங்க. அதுக்கு மெயின் இன்கிரிடியன்ஸ் என்னன்னா பலாப்பழம் தான். அதுக்கு அப்புறம் என்னென்ன பொருட்கள் தேவைங்கறத நான் ஒன்னு ஒன்னா செஞ்சிட்டே சொல்லிட்டு இருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம் வாங்க. ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் பாருங்க மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றீங்கன்னா குட்டி குட்டி குட்டியா தேங்காய் பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நீங்க வந்து நல்ல ஃபைனா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து வாயில தென்படும்போது சூப்பர் டேஸ்டா இருக்கும். அத ஃபர்ஸ்ட் நெய்ல நல்லா வறுத்துப்போம். தேங்காயில இருக்க மாய்ஸ்டர் எல்லாமே போய் தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெரூன் வரும். நீங்க வந்து பாதியிலே எடுத்துட்டீங்க அப்படினா அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் வராது. நல்ல ஒரு அரோமாவோட வரும். ஃபுல்லா அதுல இருக்க மாய்ஸ்டர் எல்லாம் போய் ஒரு நல்ல மெரூன் கலர் ஒரு சிம்லயே வச்சுக்கோங்க அடுப்ப. அளவுக்கு நல்ல மெரூன் கலர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துருங்க. இப்போ அதே நெய்யில முந்திரி எடுத்துருவோம். நல்ல ब्राउन கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதையும் எடுத்துருவோம். அதே நெய்யில நல்ல பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பலாப்பழம் ரொம்ப கொளகொளன்னு இருக்க பழத்தை செஞ்சிராதீங்க. நல்ல நம்ம கடிச்சு சாப்பிடுவோம் இல்லையா அந்த பதத்துல இருக்க பழத்தை நல்ல குட்டி குட்டியா பீஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப பெருசாவும் இருக்க வேணாம், ரொம்ப குட்டியாவும் இருக்க வேணாம். இதை நல்ல நெய்யிலேயே 2 நிமிஷம் வேக விடுவோம். ஒரு 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா சிம்லயே நல்ல அந்த நெய்யிலே பாத்தீங்கன்னா பலாப்பழம் பாதி அளவுக்கு வெந்துரும். இது அப்படியே நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு மாறினதுக்கு அப்புறம் விப்பர்ல ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துருவோம். பலாப்பழம் பாருங்க லைட்டா பீசஸ் இருக்கணும். ஒரே ஒரு விப்பர்ல ஓட்டு ஓட்டிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். அதே பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டேன். ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமா, ஏன்னா பலாப்பழம் நல்ல ஸ்வீட் இது, அதனால வெல்லம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். வெல்லப்பாவை இதில் ஊற்றிட்டேன், அடுப்பாக ஆன் பண்ணிட்டேன். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம பலாப்பழத்தை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த வெள்ளப்பாவில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா இந்த வெள்ளப்பாகு ப்ளஸ் பலாப்பழம் விழுது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க உங்களுக்கு தெரியுதா, நம்ம பீஸே வந்து குட்டி குட்டியாக தான் கட் பண்ணோம். அந்த பீஸ் பாருங்க ஒன்று ரெண்டு நல்லா வந்து கிரைன் ஆயிருக்கும். பாருங்க எல்லாமே ஓரத்தில் பபுள்ஸ் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ரூம் டெம்பரேச்சருக்கு மாறட்டும். ஓவர் ஹீட்ல நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணக்கூடாது. நல்ல தேங்காய் பால் வந்து நல்ல கெட்டி பாலா எடுத்து வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஆறட்டும். நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு மாறிடுச்சு, சூடாரிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் இதுல நல்ல திக் பால இதுல ஆட் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்கணும். அடுப்பு வந்து எரியக்கூடாது. பிளஸ் வந்து பலாப்பழம் வந்து ஃபுல்லா அந்த பேஸ்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணதெல்லாம் ஆறி இருக்கணும். அவ்வளோதான், பலாப்பழ பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி தேங்காய் இது எல்லாத்தையுமே போட்டு கார்னிஷிங் பண்ணி வேற ஒரு பவுலில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். வாவ், சூப்பராக நல்லா பலாப்பழ பாயசம் தயாராயிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக இப்போ சீசன் ஆயிருக்கு, எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நீங்க நம்ம சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா ஸ்பூன் போட்டு நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த பலாப்பழம் வாயில அப்படியே தென்படும். அந்த தேங்காய் நல்லா வந்து ஃபுல்லா கிரன்ச்சியா இருக்கும் இல்லையா. தேங்காய் தேங்காய் முந்திரி அந்த பலாப்பழத்தோட ஃபிளேவர் நல்லா இருக்கும். பாயசம் பாத்தீங்கன்னா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரசிச்சு சமைங்க, ரசிச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.